திருச்சி மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட 17வது வார்டில் மாநகராட்சிக்கு சொந்தமான பூங்கா ஒன்று உள்ளது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நவீன முறையில் கட்டப்பட்டு இதுவரை திறக்கப்படாமல் உள்ளது. இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட சமூக விரோதிகள் பகல் இரவு என பாராது எந்த நேரமும் மது அருந்தும் கூடாரமாக பயன்படுத்தி வருகின்றனர். பூங்காவின் அனைத்து பகுதியிலும் காலி மது பாட்டில்கள் கிடக்கின்றன. மேலும் பூங்காவில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா, மின்சார விளக்குகள், மின் விசிறி இருக்கைகள், கழிப்பிடம் உள்ளிட்டவை உடைத்து நொறுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் திருச்சிக்கோட்டை காவல் நிலைய போலீசார் திடீரென அங்கு அதிரடி சோதனையில் ஈடுபட்டபோது மது அருந்திக் கொண்டிருந்த இளைஞர்களை பிடித்து அழைத்துச் சென்றனர். பூங்காவுக்கு அருகில் புறக்காவல் நிலையம் இருந்தும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே மாநகராட்சி நிர்வாகம் தலையிட்டு பூங்காவை சரிவர பராமரிக்க வேண்டும் என்றும் காவலர்கள் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனா்.